மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம ஊர் கடற்கரையிலேருந்து நம்ம வல்லம் வந்துட்டுருக்கு, மீன் எடுக்கிறதுக்கே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கம் இப்போ இது எல்லாமே வந்து போட்டுகள், போட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து உங்கள் கடலுக்கு போவாங்க. கடலுக்கு போகிறதுக்கு தேவையான அந்த போட்டுக்கு தேவையான டீசல், அப்புறம் அவங்களுக்கு தேவையான தண்ணி, அது போக ரேஷன், அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கான பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே அவங்க வந்து இப்போ ஏற்றிட்டுருக்காங்க. ஏன் இதை காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஸ்டார்ட் பண்ணால் தான், ஏன்னா ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு போட்டுக்காரங்களை வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அவங்க எல்லாமே ஏற்றி வச்சுருவாங்க. ஏன்னா ஏற்றி வச்சா தான் மத்தியானத்துக்கு மேலே அவங்க கிளம்புறதுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த போட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆழமான இடத்துல தான் கிடக்கும். பார்த்திங்கன்னா இந்த சின்ன மாதிரி வத்தன்னு சொல்லுவோம் இதை, நம்ம ஊரை சொல்கிறது. இது வந்து சின்ன போட்டு, இவன் துடுப்பு போட்டு போகிற போட்டு தான் இது. இது பக்கத்தில் இருக்கனால ஒரு சின்ன ஒரு லென்த்தான ஒரு கம்பை வச்சு இவங்க வந்து அப்படியே இவங்க அந்த கம்பை வச்சு கீழே வந்து மண்ணில் குத்தி குத்தி இவங்க வந்து போயிடுவாங்க. போயிட்டு இந்த பொருட்களை எல்லாத்தையும் அந்தந்த போட்டுகளில் வந்து அவங்கவுங்க வச்சுருவாங்க. வச்சுனாங்கன்னா தான் வந்து உங்களுக்கு மத்தியானம் போகும்போது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் வந்து எல்லாமே உங்கள் கரையை வந்துடுவாங்க. இப்போ பகலில் கிளம்பிட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து உழைப்பாங்க. உழைச்சி முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த போட் எல்லாமே வந்து கரையை வந்துடும். பார்த்திங்கன்னாக்கா அதிகமான மீன்கள் எல்லாமே வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வல்லம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வல்லங்கிறது வந்து சின்ன போட், அதாவது சின்ன ரகமான ஒரு போட்டு. இதில் பார்த்திங்கனாக்கம் எல்லாமே தூண்டிலில் தான் போட்டு வந்து மீன் பிடிப்பாங்க. அதாவது வலை போட்டு பிடிக்கிறதும் இருக்குது, தூண்டில் போட்டு பிடிக்கிறதும் இருக்குது. நம்ம இதில் பார்த்திங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து தூண்டில் தான். இதில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 தூண்டில்கிட்டே இருக்கும், 1000 முள்ளுக்கிட்டே இருக்கும். இந்த முள் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து முள்ளை வந்து அதில் மீனுக்கு தேவையான, மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான சின்ன சின்ன மீன்களை வந்து அதில் வந்து கோர்த்து விட்டு அதை வந்து அப்படியே கடலில் போட்டே போவாங்க. இல்லைனாக்கா ஒரு பெரிய மீன் என்ன செய்யணும், கட் பண்ணி சிறு சிறுசாக கட் பண்ணி அந்த ஒரு ஒரு முள்ளையுமே அதில் வந்து போட்டு விட்டு, அதாவது மீனை பிடிக்கிறதுக்கு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு சின்ன மீன் தேவை தானே. ஸோ அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீன்களை வந்து பெரிய மீனை வந்து கட் பண்ணி அதில் வந்து ஒரு ஒரு தூண்டிலையுமே மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டுட்டு அதை கடல் அப்படியே விட்டுட்டே போய்கிட்டே இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் சென்றதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணும்போது அதில் வந்து மீன்கள் இருக்குன்னா மீன்களை ஃபுல்லாக எடுப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இது பார்த்திங்கனாக்கா மீன்கள் இதில் வர மீனை பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது கரவளை மீனில் எப்படி ஒரு ஃப்ரெஷ் இருக்குமோ அதே போல் கரவளை மீனுக்குள்ள டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கரவளை மீன் மாதிரியே தான் இருக்கும். அதே இந்த வள்ளத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வள்ளத்தை வந்து மேலே ஏற்றுறாங்க. இந்த மல்லத்தில் பார்த்தீங்களாக்கம் கிட்டத்தட்ட வந்து நிறைய மீன்கள் வந்தது. என்ன மாதிரி மீன்கள்னாக்கம் ஊலா, மாவுலான்னு சொல்லுவாங்களா, மாவுலா, அது மாதிரி தடியன்னு சொல்லுவாங்கள்ல தடியன், அப்புறம் வஞ்சரம், பாறை. இதில் பார்த்தீங்களாக்கம் ரெண்டு வள்ளத்தில் எடுத்த மீன் இது. இதெல்லாம் நம்ம வள்ளத்தில் எடுத்தது தான். மீன்களை பார்த்தீங்களாக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வஞ்சர மீன். வஞ்சர மீன் எங்கள் ஊரில் வந்து சீலான்னு சொல்லுவோம். உங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ சென்னை மாதிரி இடங்கள்லாம் வஞ்சரம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேயுமே வஞ்சரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இங்கேயுமே அந்த சீலாங்கிற பேர் மருகி இங்கேயுமே வஞ்சர மீன் சொல்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. சீலா மீன் பார்த்தீங்களாக்கா அங்கே வந்து சீலானை எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர் வந்து ஊலின்னு சொல்கிறது தான் வந்து சென்னை சீலா வந்து சீலான்னு சொல்கிறாங்க. இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்களாக்கா வெளியே நம்ம அனுப்புறது தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருந்து, அதாவது இப்போ கடற்கரையில் கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கம்பெனி போய்ட்டு அங்கேருந்து ஐஸ் போட்டு எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம அனுப்பணுமோ அங்கங்கே நம்ம அனுப்பி வச்சுருவோம். மீன் எல்லாமே பார்த்தீங்களாக்கா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல டெம்பராக இருக்குது. பாருங்கள் நல்ல டெம்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அது மீன் வந்து இன்னும் கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மீன் வந்து கொஞ்சம் அடியாயிருச்சு. இது போக பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எப்படி நம்ம மீனை செக் பண்ணோம்னா, செகல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது மீனை நம்ம லேசாக ஜஸ்ட் ஒரு விரலை வச்சு நம்ம அமைக்க பார்த்தாலுமே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அமைக்கி பார்க்குறோம்ல, இந்த மாதிரி அமைக்கி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் மீனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த செகலை பார்க்குறது, இந்த செகல்னா அந்த கலை பார்க்குறோம்ல, இந்த செகலை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். செகல் வந்து கலர் டல்லாக இருந்தாலோ இல்லை வந்து கொஞ்சம் தன்மை மாறி இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த மீனெலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம், வெளியே நம்ம அனுப்ப மாட்டோம் அந்த மாதிரி மீன்லாம். ஏன்னா அனுப்புனோன்னா நம்ம பேர் கண்டிப்பாக வந்து பேர் அடியாயிரும். அடுத்த மாதிரி அவங்கள்ட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்போம். நம்ம மீன் அனுப்புகிற காலத்துலேருந்து மீனை பார்ப்போம், ஒரு ஒரு மீனுமே செக் பண்ணுவோம். செக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம், செக் பண்ணாமல் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அப்படி எதுவும் மீன் அடியாதான் வியாபாரிகளுக்கு நம்ம யார் கொடுக்கணும், அதுக்குன்னு வியாபாரி இருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ரேட்டு கம்மியாக போகும். நல்லா இருக்கிற மீனுக்குள்ளே ரேட்டு போகாது, நல்லா இருக்கிற மீன் என்றைக்குமே வந்து ரேட்டு வந்து ஹையாக தான் இருக்கும். அது வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்கிறாங்க எப்பயுமே. நல்ல பொருளுக்கு என்றைக்குமே நல்ல விலை இருக்குது.
இப்போ எல்லாம் மீன்களை நம்ம எடை போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டியில் ஏற்றுறதுக்கானே போய்கிட்டு இருக்கோம். வண்டியில் ஏற்றிட்டு இப்போ இங்கே இருந்து நம்ம கம்பெனி அங்கே ஷிஃப்ட் ஆகும். அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே தான் பார்த்தீங்களாக்கம் முழுக்க முழுக்க இது தெர்மோகோல் பாக்ஸில் இல்லை வந்து நம்ம சுனாமி பாக்ஸ் போன்ற பாக்ஸ்களில் வந்து பாக்ஸை அடித்து நம்ம வந்து வெளியூருக்கு நம்ம அனுப்புவோம். இப்போ இங்கேருந்து போயிட்டு இப்போ இந்த வண்டியில் ஏற்றி வண்டியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி கம்பெனி போகும். கம்பெனியில் போய் தான் பேக் பண்ணி கொண்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மாவுலான்னு சொல்லுவோம். இதுக்கிலே வந்து சின்ன மீன்கள்லேயே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் சொன்னால் இந்த மீன் நம்ம சொல்லலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன் இந்த மீனுக்கு மாவுலான்னு வந்துச்சுன்னா இதோடைய மீட் பார்த்தீங்களாக்கம் அப்படியே மாவு மாதிரி இருக்கும். ஒரு அரிசி மாவு எப்படி நிரநிரன்னு இருக்குமோ அதே போல் வந்து அந்த மாவுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நிரநிரப்பாக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு மீன் சொன்னால் இந்த மீன் சொல்லலாம். நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீனுடைய ருசி வந்து வேறு லெவலாக இருக்குங்க. உண்மையிலேருந்து ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன். அதே போல் நீங்கள் குழம்பு வச்சாலுமே ரொம்ப நல்லா டாப்பாக இருக்கும் இந்த மீன். இந்த மீனை பொறுத்தவரையுமே என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே லோக்கல்லே பார்த்தீங்கன்னாக்க இந்த மீன் வந்து 500 ரூபாய்க்கு மேலே தான் விற்பாங்க. இது மாவுலான்னு சொன்னாலே வந்து நார்மலாக வந்து ஒரு கிலோ நீங்கள் வாங்குற ரீட்டைல் பிஸ்னஸ் பார்க்கும்போது இது வந்து 500 ரூபாய்க்கு இங்கேயே 500 ரூபாய்க்கு போயிடும். அப்போ சிட்டி சைடு போச்சுன்னா அதோடைய ரேட்டுகள் வந்து கண்டிப்பாக கூட தான் இருக்கும். ஏன் கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குது. இது போக ரெண்டு வியாபாரி இருப்பாங்க, ரெண்டு வியாபாரிக்கு வந்து ப்ராஃபிட் வேணும். நிறையா இருக்குது இதில் ப்ராஃபிட் லாஸ் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட வரும், கம்பேரிசன் இருக்கும். இதே நீங்கள் போட்டு மீன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். ஏன் கம்மியாக வராங்க, அதோடைய குவாலிட்டி வேறு, இந்த வல்லத்து மீனுடைய குவாலிட்டி வேறுங்க. இந்த மாதிரி மீன்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்ம எங்கெங்கே நம்ம அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதிகமாக வந்து சென்னை, இதுபோல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூர் இதெல்லாம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட எப்போயுமே வந்து டிமாண்டாகவே தான் இருக்கும் மீன்களை பொறுத்தவரையுமே. கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலை யாரும் பார்க்க நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் தகவல்கள் நான் கண்டிப்பாக நாங்கள் தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, பபாய்.